ஒரு நாலஞ்சு மாசம் கழிச்சு வரக்கூடாது, வர்றேன்னு ஒரு தந்தி கண் மூடி கண் திறக்கிறதுக்குள்ள வந்து இறங்கியாச்சு. அத்தைதான் குழந்தை பத்த கையோட வான்னு சொன்னாங்க. அச்சரி, அத்தை மாமா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? கொஞ்ச நாள் அவங்ககிட்ட இந்த லெட்டரிய காணோம். நீங்க எழுது லெட்டரிய, அவங்கள பத்தி ஒரு வார்த்தை கூட எழுதவே இல்லை. வீட்டுல வந்து பேசிக்கலாம். சரோஜினிக்கு வசந்தாவுக்கும் ஏதாவது இருக்குதா? பிளஸ் ஒன்னு. ஐயோ, அதான் உண்டா இருக்காங்களான்னு கேட்டேன். வீட்டுல வந்து பேசிக்கலாம். எங்க, நம்ம பாரதி நல்லா படிக்கிறான்ல, இந்த வருஷம் அதை பாஸ் ஆயிடுவானா? வீட்டுல வந்து பேசிக்கலாம் சொல்றேன்ல. உங்க தம்பி சிவா தயவு சார், இங்க மெட்ராஸ்ல நல்ல மழை பெய்யுதா? தலைவலிக்குதா? சரி. ஐயோ என்ன ராஜகுட்டி, நம்ம வீடு வந்துருச்சே, தாத்தா பாட்டி எல்லாம் பாக்கலாமா? சீக்கிரம் போயிடலாமா உள்ள? இது பாரு, சீக்கிரம் இறங்கு, குழந்தைகிட்ட அப்புறம் கொஞ்சிக்கலாம், இல்லனா மீட்டர்ல லொட்டு நின்னு ஒரு இது பைசா ஒழுகும். நீயும் பழகிக்க, அவ்வளவுதான். எப்படி இங்க உள்ள வருது? வீட்டு வாரிசோட மொத மொத வீட்டுக்கு வந்திருக்கேன். அத்தைட்ட போய் சொல்லுங்க, ஆர்த்தி எடுத்து கூட்டிட்டு போவாங்க. ஆர்த்தி மாச்சு மண்ணு மாச்சு, இனிமே இந்த அத்தை மாம உறவெல்லாம் உனக்கு வேண்டாம். வீட பிரிச்சாச்சு, பாக பிரிவினைக்கு பதிலா வீட்டுக்கு நடுவுல கோடு கிழிச்சிருக்கு. கோட்டுக்கு இந்த பக்கமாவே வா, அந்த பக்கம் காலை வச்ச வெட்டிடுவேன். இந்த பக்கம் இருக்கு, உள்ளவா உள்ளவா வாடி உள்ள. இதுதான் நடந்தது. எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த சனின்களை எல்லாம் ஒரு வழியா ஒழிச்சு கட்டிட்டேன். இதுக்கு மேல நீ அங்க ஏதாவது கூடி கொலாவை முயற்சி பண்ண கொலையே விழும். அண்டர்ஸ்டாண்ட்? ஆபீஸ்ல எனக்கு ஆடிட்டிங் இருக்கு, நைட் லேட்டா வருவேன். ஏய் சிரிடி.